எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பைஸ் டேபிள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தீபாவளி ஸ்பெஷல் மெயின் டிஷ் கரம் மசாலா சிக்கன். சிக்கன் பிரியாணி தயார் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரெசிபி. வாங்க எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு பட்டை, மூணு ஏலக்காய், மூணு கிராம்பு, ரெண்டு லவங்கப்பூ, ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கருப்பில், மூணு வெங்காயம், எல்லாமே நல்லா தாளிச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி நல்லா சாஃப்டா ஆகுற வரைக்கும் தாளிச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் தாளிச்சிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள், ஆறு டேபிள் ஸ்பூன் ஹோம் மேட் கரம் மசாலா தூள். இந்த கரம் மசாலாவோட ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோ செஞ்சுருக்கேன், நீங்கள் கீழே லிங்கில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இறைச்சி கறித்தூள். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தாளிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கனை நல்லா கிண்டி அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு அரவுண்ட் ஒரு டீஸ்பூன், அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. என்ன இவங்க இந்தியன் ஸ்டைல் கறி செய்கிறாங்க, சீனியெல்லாம் போடுறாங்க, ஐயோன்னு நிறையா கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள், கறி ஸ்வீட்டாக இருக்காது, இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 20-30 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4 tablespoons தயிர் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 5-10 minutes அடுப்பு வந்து சிம்மரில் வச்சுக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக ஆகின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சிக்கன் தயார். ஓகே, இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ரெசிபிக்கு ஒரு பவுலில் கரம் மசாலா சிக்கனோட கிரேவி மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.